Welcome to Anajamani Kitchen. நான் இப்ப பட்டாணி சுண்டல் செய்ய போறேன். 200 கிராம் பட்டாணி எடுத்து 8 மணி நேரம் ஊற வச்சி வடிகட்டி வச்சிருக்கேன். இத வேக வச்சி சுண்டல் செய்ய போறேன். பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஏத்திட்டேன். குக்கர்ல தண்ணி காயுது. பட்டாணி சுண்டல் செய்ய பட்டாணிய வேக வச்சுக்கலாம். பட்டாணிய வேக வச்சி 6 விசில் வச்சி எடுத்துக்கலாம். இப்ப பட்டாணி வேக கல் உப்பு சேர்த்துக்கறேன். மூடி போட்டுக்கலாம். 6 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். பட்டாணி சுண்டலுக்கு பட்டாணிய வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ பட்டாணி தாளிக்கலாம். பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஏத்திட்டேன். வாணல் காயுது. 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்செடுத்து தாளிக்க கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அடுப்ப ஸ்லோவா வச்சுக்கிறேன். இப்ப கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மேல் உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கணும். கொஞ்சம் பெருங்காயப்பொடி. அடுப்பை ஸ்லோவாக வச்சுக்கலாம். இப்போ 4 காஞ்சி மிளகாய், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். அதை சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாத்தூள் போட்டு ஒரு வதக்க வதக்கியாச்சு. இப்போ பட்டாணியை போட்டுக்கலாம். பட்டாணியை போட்டு கலரி விட்டுடணும். புளிக்கலாம். இப்போ தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ சேர்த்து கலந்து விட்டுடலாம். தேங்காய் பூ சேர்த்த பிறகு வேகணும்னு அவசியம் இல்லை. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மல்லித்தழை தூவிக்கலாம். தூவி ஒரு கலர் கலர்னா போதும். இப்போ பட்டாணி சுண்டல் ரெடி ஆயிடுது. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுவையான பட்டாணி சுண்டல் செய்திருக்கேன். நீங்களும் இது போல வீட்டில் செய்து பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சத்தான சுண்டல் செய்து சந்தோஷமா சாப்பிடுங்க. தேங்க்யூ.